சந்திரயான் 3 தன்னோட ஒவ்வொரு கட்டத்தையும் சரியான நேரத்தில் கணித்தபடி கடந்து பயணிக்குது. ஜூலை 14 மதியம் 2:30 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. LVM-3 ராக்கெட்டிலிருந்து சந்திரயான் 3 ஏவப்பட்ட 9:42 அதாவது 16 பிரிஞ்சது. இதுதான் சந்திரயான் 3 திட்டத்தின் முதல் வெற்றி. அதாவது விண்கலம் நிலவை நோக்கி செல்வதற்கான பயணத்தின் முதல் படிநிலை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சந்திரயான் 3 விண்கலம் புவிவட்ட பாதையில இணைஞ்சி பூமியை சுத்தி வர ஆரம்பிச்சது. இதன் பிறகு சுமார் 260,000 பயணித்து ஆகஸ்ட் 5 இரவு 7 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் இணைஞ்சது சந்திரயான் 3. அதாவது பூமிக்கு குட் பை சொல்லிட்டு நிலவு பக்கம் போனது விண்கலம். இந்த நிலைமையில சுமார் 12 நிலவை சுத்தி சுத்தி வந்தது சந்திரயான் 3 விண்கலம். இப்படியாக மெல்ல மெல்ல நிலவை நெருங்கிய சந்திரயான் 3 விண்கலம் இந்த மிஷனின் மிக முக்கியமான கட்டமாக கூறப்படும் லேண்டர் டிட்டச்மெண்ட் எனப்படும் நிலையை அடைஞ்சது. அதாவது சந்திரயான் விண்கலத்தோட விக்ரம்ங்கிற லேண்டர் இருக்கு. இந்த லேண்டர் கருவிதான் நிலவுல தரையிறங்க போகுது. சோ விண்கலத்துல இருந்து லேண்டரை பிரிச்சாகணும். அந்த லேண்டர் பிரிப்பு செயல்பாடு தான் இப்போ வெற்றிகரமாக நடந்திருக்கு. அதாவது சரியாக பிற்பகல் 1:15 சந்திரயான் 3 விண்கலத்துடன் சுத்தி வந்த லேண்டர் வெற்றிகரமாக பிரிஞ்சு நிலவு வட்ட பாதையில் தனியாக சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதாவது விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்குவதற்கான தனது பயணத்தை தனியாக தொடங்கி இருக்கு. வரும் 23 வரை நிலவின் சுற்றுப்பாதையில சுத்தி வர இருக்கிற விக்ரம் லேண்டர் நிலவு சுற்றுப்பாதையில 30 தொலைவில் இருக்கும் போது லேண்டர் தரையிறங்குவதற்கான சிக்னலை இஸ்ரோ அனுப்பும். சுற்றுவட்ட பாதையில் இருந்தபடியே நிலவை நெருங்கி செல்லும் விக்ரம் லேண்டர் ஆகஸ்ட் 23 மாலை 5 மேல நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நிலவுல தரையிறங்கின உடனே விக்ரம் லேண்டரில் இருந்து பிரக்யான் ரோவர் தனியா நிலவுல தரையிறங்கும். அந்த ரோவர் நிலவோட மேற்பரப்பில் தன்னோட ஆய்வை தொடங்கும். இதை விக்ரம் லேண்டர்ல இருக்கிற கேமரா பதிவு செஞ்சு பூமிக்கு அனுப்பும். லேண்டரை விடுவித்த சந்திரயான் 3 விண்கலம் தற்போது நிலவை சுற்றி வருகிறது. சந்திரயான் 2 லேண்டர் ரோவர் தான் வெற்றி பெற முடியல. ஆனா ஆர்பிட்டர் இன்னும் ஆய்வுல தான் இருக்கு. சந்திரயான் 3 ஆர்பிட்டர் அமைப்பு இல்லாததுனால சந்திரயான் 2 ஆர்பிட்டர் மூலமா தகவல் தொடர்பு வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க. நிலவின் சுற்றுப்பாதையில் இருந்தபடி பூமியின் ஆய்வு பணிகளுக்கு சந்திரயான் 3 உதவும் சொல்லப்படுது. பிரக்யான் ரோவரோட ஆயுட்காலம் 14 அல்லது 1 நிலவு நாள் சொல்லப்படுது. 26 எடை கொண்ட ரோவர், 50 மின்சக்தி கொண்ட அமைப்பு. லேண்டரோட தொடர்பில் இருக்கிற ரோவர் நிலவோட மேற்பரப்பில் உள்ள வேதி சேர்மங்கள் நுண்ணுயிர் சேர்மங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும்.